Hi friends, welcome to my channel Simplify with me. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறோம். எல்லோரோட ஃபேவரட் பாதாம் ஹல்வா தான் பார்க்க போறோம். இது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல கிடைக்கிற மாதிரியே அதே ஃப்ளேவர்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா நம்ம சொல்ற அளவோட கரெக்டா செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அதே ஃப்ளேவர்ல உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். பாதாம் அல்வா செய்கிறதுக்கு நம்ம பாதாம் வந்துட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நான் நைட்டை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த பாதாமில் இருக்க அந்த தோலை நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு ஸ்டெப். இது எல்லா பாதாம்லேயும் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் லேயரை ஒன்று விடாமல் ஒரு சின்ன துளி இல்லாமல் பிரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பாதாம் அந்த அல்வா வந்துட்டு நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அதே போல் அந்த ஒரு கலர் உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நம்ம சாஃப்ரான் மல்லி ஊற்றி செய்ய போகிறோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த எல்லோயிஷ் கோல்டன் எல்லோயிஷ் கலர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணுங்கள். ஒவ்வொன்றா நல்லா பிரிச்சுக்கோங்க. அதனால் அந்த கட்டை விரலை வச்சு நீங்கள் அழுத்தி கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக பிரிஞ்சு வரும். இதை வந்துட்டு நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணாமல் பண்ணுறனா கூட நம்ம வந்து ஹாட் வாட்டரில் 1 hour தூர வச்சிங்கனாலும் அதோடய ஸ்கின் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் வந்து எல்லாத்தையும் உரிச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த தனியாக இருக்கிற பாதாமில் நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். அந்த துள்ளியெலாம் எல்லாமே எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த பாதாம் அல்வா வந்துட்டு செய்கிறதுக்கு கண்டிப்பாக 1.5 hours பக்கமாக ஆகும். பொறுமையாக நம்ம செய்யணும். ஏன்னா இது வந்து கை விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி பாதாமை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் வந்துட்டு உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கப்போ உடனே அரைச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் தண்ணி ஊற்றி அதை ஸ்டோர் பண்ணி வைங்க. அரைக்கிற வரைக்கும் தண்ணியிலே இருக்கட்டும். இல்லைன்னா அது வந்துட்டு கலர் வந்து உங்களுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி மாறிடும். அதனால் நான் தண்ணி ஊற்றி வச்சிட போகிறேன் அரைக்கிற வரைக்கும். இப்போது இதை நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த பாதாமை சேர்த்து நம்ம அரைச்சிட போகிறோம். பாதாம் வந்துட்டு இதை அரைக்கிறது வந்துட்டு 2 விதமாக அரைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கோர்ஸ் பேஸ்ட்டாக வச்சு அரைப்பாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு ஃபைனாக வச்சு அரைப்பாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபைனாக கொஞ்சம் கோர்ஸ், ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்துட்டு அந்த நல்லா கோர்ஸ் பேஸ் அதாவது மணல் மாதிரி இருக்கிறவங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாயில் கடிப்பட்டு வரும், அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஃபைன் பேஸ்ட்டாக தான் வேணும், நல்லா குழக்குலன்னு வேணும்னாலும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபைனாகவும் இல்லாமல் கோர்ஸாகவும் இல்லாமல் மீடியமாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் சாஃப்ரான். இது வந்து நான் 1 gram ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ரான் அதாவது குங்குமப்பூ வந்துட்டு இந்த டிஷ்ஷோடைய இந்த கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் பாதாம் அல்வாவே செய்யாதீங்க. ஏன்னா அந்த கலரும் அந்த ஃப்ளேவரும் அதுதான் கொடுக்கும், உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த குங்குமப்பூ வந்து நான் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு அதில் வந்து 1/2 cup நல்லா சுட சுட இருக்க பாலை நான் ஊற்றி இதை ஊற வச்சுக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து அந்த குங்குமப்பூ வந்து ஊறி தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்துட்டு அந்த டிஷ்ஷில் நல்லா இறங்கி வரும். 15-20-30 minutes வரை கூட நீங்கள் ஊற விடுங்க. நல்லா நல்லா அந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு இறங்கி கலர் வந்து அப்படியே ஒரு கோல்டன் மில்காக உங்களுக்கு ஃபார்ம் ஆகி வரும். இது நல்லா ஊறட்டும், வச்சிடலாம். அடுத்தது நம்ம பேஸ்ட் அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா வந்துட்டு குறக்குறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபைனலாகவும் ஒரு மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க பேனில். இப்போது இது கூடவே நான் 1 cup பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. எந்த விதமான லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க. அதாவது நம்ம அரைச்சி பேஸ்ட்டும் நம்ம பாலும் நல்லா சேர்ந்து வரணும். நான் வந்துட்டு பாதாம் அரைக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1/4 cup கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். அது இல்லாமல் நான் 1 cup போல் பால் இதில் சேர்த்துருக்கேன். பாதாம் வந்துட்டு நல்லா வெந்து வரணும், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதே போல் பால் ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்துட்டு 3 tablespoons குள்ளே நான் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இது எதுக்குன்னா, நம்ம வந்து நல்லா கிளறி கொடுக்குறப்ப பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் வரதுக்காக நான் ஃபஸ்ட்டே இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த நெய் வந்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச பால்லேருந்து தயிர் எடுத்து அரைச்சி செஞ்ச நெய் தான். இப்போது இதில் அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அல்வா செய்கிறப்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அதாவது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா வந்துட்டு நம்ம எப்போ அந்த பால் சுண்டி வத்தி வருதுன்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது, டக்குன்னு வந்துடும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டு அடுப்பு ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா அடிப்பிடிச்சிடும். எந்த டிஷ்ஷுக்கு நல்லா இந்த மாதிரி ஹெவி பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல குவாலிட்டியானதாக வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்து சீக்கிரம் அடிப்பிடிச்சிடக்கூடிய விஷயம், அதே போல் நல்லா கலரிகிட்டே இருக்கணும், உங்களுக்கு டயர்டாயிடும் கண்டிப்பாக. அதனால் வந்துட்டு அடிக்கணமான பாத்திரம் இல்லைனா நான்ஸ்டிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊற்றின பொருளும் வந்துட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கெட்டியாகி வரட்டும். நம்ம அடுத்த பொருள் சேர்த்துலாம். பாதாம் இதிலே வந்து நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். நல்லா கலந்து கொடுங்க. பாருங்க இப்போ அப்ப இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா கலந்து கொடுங்க. நம்ம பால் வந்து வத்தி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம பாலும் பாதாமும் சேர்ந்து கெட்டியாகி வரும். இப்போது பால் வந்துட்டு கொஞ்சம் வத்த ஆரம்பித்தோடனே நம்ம சாஃப்ரான் மில்க் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, குங்குமப்பூ கலந்து அந்த பாலை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட குங்குமப்பூ வந்து என்ன வந்து 1/2 hour பக்கம் ஓடிட்டுருக்கு. நல்லா வலிச்சு சேர்த்துக்கோங்க, ஒரு பொட்டு கூட மிஸ் பண்ணாமல் அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாஃப்ரான் மில்கில் இருக்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. பாருங்கள் அந்த கரண்டி ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணாலே அந்த கரண்டியில் இருக்கிற எவ்வளோ கலர் உங்களுக்கு வருதுன்னு தெரியும். சாஃப்ரான் வந்துட்டு ஒரிஜினலாக கிடைக்கிறத நல்லா வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஹெல்த்துக்குமே அது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தா ரொம்ப நல்லது ஹெல்த் வைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு லைட் மெல்லோயிஷ் தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, கலரிங் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே போல் இதுக்கு வந்து ஒவ்வொருத்தர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க, நான் அதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஃபைனல் ரெசிபியில் எப்படி கலர் வருதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் ஃபைனலும் 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி கலரிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாகி வரும். நல்லா பாதாம் வெந்து அந்த பால் எல்லாம் சுண்டிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சக்கரை ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வராது உங்களுக்கு. அதனால் இந்த ஸ்டேஜில் சக்கரை 1 கப் ஆட் பண்ணி, 1 கப் பாதாமுக்கு 1 கப் சக்கரை. நான் பாதாம் வந்துட்டு நல்லா தளச்சி எடுத்தேன், நல்லா வலியே எடுத்திருந்தேன். அதுக்கு 1 கப் சக்கரை போதுமானது. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்னா இன்னும் 1/2 கப் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட்னஸ் வந்துட்டு ரொம்ப மீடியமாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த பாதாமும் அந்த சாஃப்ரானோட ஃப்ளேவர் தான் நமக்கு டாமினேட்டிங்காக இருக்கும். இதில் ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியாது. இன்னும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா 1/2 கப் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ரொம்ப கம்மியாக 1 பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். பாருங்கள் இன்னொரு 5 to 10 minutes பக்கமாக கலரிட்டே இருந்ததில் அந்த சக்கரை கரைஞ்சி நல்லா உருகி வந்துருச்சு. அந்த கலரும் நமக்கு நல்லா இன்டென்ஸ் ஆகிருக்கு, நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலரி கொடுக்க போகிறோம், ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வருவோம். இப்போது நான் வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நெய் அப்சர்ப் ஆகி நல்லா வெந்து வரும். அந்த சைடில் இருக்கிறதையும் ஸ்க்ரேப் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள்
பாருங்கள், நான் திரும்பவும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கிளறி கொடுங்க. அல்வா வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னாலும் அதை அடிப்பிடிச்சிடும். அதனால் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், நம்ம கிளற கிளற உங்களுக்கு அந்த ஃபோல்டிங்ஸ் நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஹல்வா ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நான் எந்த விதமான கலரிங் இதை ஆட் பண்ண கிடையாது, நம்ம சாஃப்ரான் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த சாஃப்ரானோட ஃப்ளேவரும் அந்த கலரும் தான் இந்த ரிச்னஸ் உங்களுக்கு காட்டும். இந்த பாதாம் அல்வா வந்து ஒரு ரிச்சான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக விற்கும். நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா உங்களுக்கு சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் நான் ஏலக்காய் பொடி போட போகிறேன், கார்டமம் பவுடர். இந்த ஏலக்காய் பொடி வந்துட்டு இது ஆப்ஷனல் தான். நான் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணினாலும் அந்த சாஃப்ரானோட ஃப்ளேவரை இது குறைச்சிடும். அதனால் கம்மியாக ஆட் பண்ணுங்கள் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுங்க. நல்லா சைடில் இருக்கிறதுலையும் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. இப்போது திரும்பவும் நான் வந்துட்டு இதில் நெய் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நெய் வந்துட்டு எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி பேட்ச் வைஸாக ஆட் பண்ணுங்கள். 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அது அப்சர்ப் ஆகி வெந்து வரும். நம்ம திரும்பவும் ஆட் பண்ணுறப்ப திரும்பவும் நல்லா அப்சர்ப் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம இப்போ இந்த அல்வா வந்துட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வருது. ஃபோல்டிங்ஸ் நல்லா கலக்கிறப்ப நல்லா ஃபோல்ட் ஆகிட்டு ஒன்றோட ஒன்றா சேர்ந்து வருது. உங்களுக்கு வந்து அல்வா எப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு செய்ய ஆரம்பிக்கிறப்ப கையில் தெரிச்சு பட வரும். நம்ம அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆகிறப்ப நல்லா உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வரும், அந்த கையில் படுறது நிற்கும் உங்களுக்கு. அதுவே ஒரு டிப்பு தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னொரு லாஸ்ட் ஸ்டெப் தான், ஒரு 5 to 8 மினிட்ஸ் தான் நம்ம கிளற வேண்டியது பாக்கி. நல்லா கிளறி கொடுங்க. பாருங்க, நல்லா கம்பைன் ஆகி வந்திருக்கு. நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு டிப் எப்படின்னா, நம்ம அல்வா கொஞ்சம் கையில் எடுத்து நீங்கள் இப்படி மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஷேப் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த எப்படி சொல்கிற தண்ணி லைட்டாக தொட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் ஒரு உங்களுக்கு ரவுண்ட் மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகும். நீங்கள் செய்கிற ஷேப் அது ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம அந்த ரெடி ஆகிடுச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 1 கப் பாதாம்லேருந்து இந்த மாதிரி 2 பவுல் வழியாக எனக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபெயில் ப்ரூஃப் ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.